என் வீடியோ பார்க்குற அனைத்து நம்மளுக்கும் வணக்கம். எங்களோட மேல் பார்க்கணும்னா ஐஃபோன் கம்பெனி வந்து ஐஃபோன் 11 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஐஃபோன் 12 சீரீஸ்னு ஒரு 4 டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 மேக்ஸ், ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ், 4 மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4 மொபைலுமே வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ப்ரைஸிங் அதை ரிலீஸ் செய்ய பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த வீடியோ. நீங்களும் பார்த்துக்கிட்டு போய் கௌதமி செல் வா, உங்களுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 11 ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து 2 மொபைல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து 4 டிவைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஐஃபோன் 12 சீரீஸில் 4 டிவைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஐஃபோன் 12 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5.4 இன்ச் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வந்து ஃபுல் HD ப்ளஸ் உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 60Hz வரைக்கும் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டும் அவைலபிளாக இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும், நல்லா ஸ்மூத் சூப்பராகவும் இருக்கும். இதோட ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 4GB ரேம் வேரியண்ட் வருது, கூடவே 128GB அல்லது 256GB வேரியண்ட்டில் உங்களுக்கு ரேம் ரோம் வருது, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A14 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க, அதுவும் 5G சப்போர்ட்டோட வருது, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ஐஃபோன் 12 ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB வரைக்கும் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபீஸ் வரும் உங்களுக்கு இந்தியாவில். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் 4GB ரேம் 256GB வரைக்கும் வாங்கினீங்கன்னா 55,000 வரைக்கும் உங்கள் ப்ரைசிங் வரும், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஐஃபோன் 12 மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.1 இன்ச் உங்களுக்கு வந்து ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD ப்ளஸ், கூடவே 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க, அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதிலே கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ரேம் வேண்டு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB மாதிரி, கூடவே 256GB மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராசஸர் அதே ப்ராசஸர் தான், A14 பயோனிக் சிப்செட், 5G கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 12 மேக்ஸோட ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் 128GB மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 57,000 வரைக்கும் ப்ரைசிங் வரும். இப்போ நீங்கள் வந்து 4GB ரேம் 256GB வரைக்கும் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா 63,000 வரும், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, சீப்பாக கொடுத்துருக்காங்க, வாங்கினா கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 6.1 இன்ச் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து ஒரு ப்ரோ மொபைல்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120Hz இருக்குது, அதனால ஒரு ப்ரோ மொபைல்னு சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB மாதிரி, 6GB ரேம் 256GB மாதிரி, கூடவே 512GB இன்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணு வேரியண்ட் வருது, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா அதே சிப்செட் தான், A14 பயோனிக் சிப்ஸே கொடுத்துருக்காங்க. 5G சிம்மில் கொடுத்துருக்காங்க, 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி தான், இப்போ நான் சொன்ன ரெண்டு மொபைலுக்கும் அதே பாடி தான், அலுமினியம் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 12 ப்ரோவோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து 6GB ரேம் 128GB வாங்கினீங்கன்னா 76,000 வரும் உங்களுக்கு. இது 6GB ரேம் 256GB நீங்கள் இன்டர் மாதிரி வாங்கினீங்கன்னா 85,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைசிங் வரும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வந்து 6GB ரேம் 512GB இன்டர் மாதிரி வாங்கினீங்கன்னா 1 lakh வந்து ரவுண்டாக சூப்பர். நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு இதில் வந்து 120Hz உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் அதே தான், 6GB ரேம் 128GB இன்டர் மாதிரி, 6GB ரேம் 256GB இன்டர் மாதிரி, 6GB ரேம் 512GB இன்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் அதே சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, A14 பயோனிக் 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க, 5G சிம்மும் போட்டுக்கலாம். இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸோட ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் 6GB ரேம் 128GB நீங்கள் வாங்கினீங்கன்னா வேரியன்ட் வாங்கினீங்கன்னா 85,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைசிங் வரும். நீங்கள் 6GB ரேம் 256GB இன்டர் மாதிரி வாங்கினீங்கன்னா 91,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைசிங் வரும். 6GB ரேம் 512GB இன்டர் மாதிரி வாங்கினீங்கன்னா 110,000 ரூபீஸ் வரும். வீடியோவில் வந்து ஐஃபோன் 12 சீரீஸ் பார்த்தோம். அதில் வந்து ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 மேக்ஸ், ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பற்றி பார்த்தோம், 4 மொபைல் பார்த்தோம். எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். கூடவே இந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன ப்ரைசிங்கோட இந்தியாவில் லான்ச் ஆன கருத்து இதோட டேக்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கூட வாய்ப்பு இருக்குது, ஒரு 3000 கூட வாய்ப்பு இருக்குது. இது நான் சொன்ன ப்ரைஸோட பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். மீண்டும் வந்து நான் அடுத்து சந்திக்கிறேன். வாழ்வு வளர டெக்னாலஜி. Loud.